வணக்கம், இது கிரைம் டைம். நான் பாலவேல் சக்கரவர்த்தி. புதுச்சேரியில் டாஸ்மாகில் குடிக்க வந்த மதுப்பிரியர்கள் அனைவருக்கும் ட்ரீட் கொடுத்த திருட்டு கையை போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளனர். 10 லட்சம் ரூபாயை திருடி ஒரே நாளில் 5 லட்சத்தை ஏப்பம் விட்ட தாராள பிரபு போலீசில் சிக்கியது. அனைவரும் பெறட்டும் என நினைத்து டாஸ்மாகில் ஒரே நாளில் 5 லட்சத்திற்கு சரக்கு ஸ்பான்சர் செய்த தாராள பிரபு இவர்தான். பக்கத்து வீட்டுக்காரர் பணத்தை திருடி டாஸ்மாகை கலர்ஃபுல்லாக்கிய திருட்டு கையின் பின்னணி என்ன? புதுச்சேரி முதலியார்பேட்டை காவல் நிலையத்திற்கு பின்புறம் உள்ள பகுதியில் போதையில் ஒருவர் மெல்லாக்க படுத்து கிடந்துள்ளார். வழியாக ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் போதை ஆசாமியை ஓரமாக இழுத்து போட்டுள்ளனர். அப்போது அவரின் அருகே கிடந்த கைப்பையை சோதனையிட்டதில் அதில் கட்டுக்கட்டாக பணம் இருந்துள்ளது. போதை ஆசாமியை பிடித்து தெளிய வைத்து விசாரித்த போது அவர் உப்பளம் நேதாஜி நகரைச் சேர்ந்த பாலாஜி என்பது போலீசாருக்கு தெரிய வந்தது. பாலாஜியின் கைப்பையில் இருந்த பணத்தை பற்றி விசாரித்த போது முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்ததால் பாலாஜியை காவல் நிலையம் அழைத்துச் சென்று உரிய முறையில் விசாரித்துள்ளனர். அந்த விசாரணையில் பணத்திற்கான வரலாறு குறித்து போலீசாருக்கு தெரிய வந்துள்ளது. கட்டுவார தொழிலாளியான பாலாஜி முதலியார்பேட்டை பகுதியில் வாடகை வீட்டில் வசித்து வந்தார். அவரது பக்கத்து அறையில் கடலூரைச் சேர்ந்த எல்ஐசி ஏஜென்டான சங்கர் தங்கியுள்ளார். அடிக்கடி சங்கரின் அறைக்கு சென்று வந்த பாலாஜி அவருடன் சேர்ந்து மது குடித்து நட்பாக பழகி வந்ததாக தெரிகிறது. அப்படி செல்லும் போது சங்கரின் அறையில் வைக்கப்பட்டிருந்த கட்டுக்கட்டான பணத்தின் மீது பாலாஜியின் கண் விழுந்துள்ளது. சங்கர் இல்லாத போது இரும்பு ராடை கொண்டு கதவை உடைத்து துணி எடுக்கும் ராக்கில் வைக்கப்பட்டிருந்த 10 லட்சத்தை பாலாஜி அட்டையை போட்டுள்ளார். பூர்வீக சொத்தை விற்று பங்கு கிடைத்த 10 லட்சம் ரூபாய் திருடு போனது குறித்து சங்கர் போலீசில் புகார் அளித்துள்ளார். திருடிய பணத்தோடு நேராக டாஸ்மாகிற்கு சென்ற பாலாஜி விலை உயர்ந்த சரக்குகளை வாங்கி குடித்துள்ளார். விதவிதமான விலை அதிகமான சைடிஷுகளையும் வாங்கி சாப்பிட்டுள்ளார். போதை தலைக்கேறியதும் பாரில் மது அருந்த வந்திருந்த அனைவருக்கும் ட்ரீட் கொடுத்துள்ளார். ஓசியில் கிடைக்கிறது என ஏராளமான மது பிரியர்கள் இஷ்டத்துக்கு வாங்கி குடிக்க 4 லட்சம் ரூபாய் பில் போட்டு திருட்டுக்கை பாலாஜியிடம் கொடுத்துள்ளனர். 2வது நாளாகவும் டாஸ்மாக் கொண்டாட்டம் தொடர திருடிய 10 லட்சத்தில் 4.5 லட்சத்தை ஏப்பம் விட்டுள்ளார். மீதமிருந்த 5.5 லட்சத்தோடு சாலையில் படுத்து கிடந்த போது பாலாஜி போலீசில் வசமாக சிக்கியுள்ளார். பணத்தை பறிமுதல் செய்த போலீசார் பாலாஜியை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். திருட்டு பணத்தில் ட்ரீட் வைத்து கம்பி எண்ணும் பாலாஜியால் அவரிடம் மது வாங்கி கொடுத்த மது பிரியர்கள் இரக்கத்தில் உள்ளனர்.